நேர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த சில தினங்களாக பெரியவர் உபதேசம் செய்த மந்திரங்களை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். மந்திரம் என்ற சொல்லுக்கே பல பொருள் உண்டு. ஆனால் இன்றைக்கு நாம் நம்மை சார்ந்தவர்களிடம் கேட்டால் மந்திரம் என்று சொன்னால் அதை மாயத்தோடு சேர்த்து சிந்திப்பார்கள். அதாவது நம்ப முடியாத ஒன்றாக, மனித செயல்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக, சினிமாவில் வருகின்ற காட்சிகளைப் போல ஏதோ ஒன்று. இப்படித்தான் மந்திரம் என்று சொன்ன மாத்திரத்தில் எல்லோருக்கும் ஒரு கருத்து. ஆனால் உண்மை அதுவல்ல. இந்த தேசத்தின் நிமித்தம் வந்தே மாதரம் என்று சொல்லுகிறோம், ஜெய்ஹிந்த் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அது கூட மந்திரம். எந்த ஒரு சொல் மிகுந்த பொருட்செறிவும் மிகச் சரியான அலைவரிசையும், பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று சொல்லப்படுகிற எதிர்மறை நேர்மறையில் துளியும் எதிர்மறை இல்லாத நேர்மறை தன்மையும் எந்த சொல்லெல்லாம் கொண்டிருக்கிறதோ அந்த சொல்லெல்லாமும் மந்திர சொல்தான். அதனால தான் பாரதி தான் கவிதை எழுதுகின்ற பொழுது மந்திரம் சொல் மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம் என்று பிரார்த்தனை செய்கிறான். அதாவது தான் எழுதுகிற கவிதை வார்த்தைகளே, அந்த கவிதை சொற்களே கூட ஒரு மந்திரத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் என்கின்றார். சிலர் இந்த மந்திரத்தை இப்படி சொல்வார்கள், மனத்தினுடைய திறம்தான் மந்திரம். மனத்தின் திறம் என்று நீட்டி சொல்லாமல் சுருக்கி மந்திரம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்வார்கள். மறுக்க முடியாத ஒரு கருத்து, உண்மை அதுதான். நம் மனதிற்கு அபாரமான சக்தி உண்டு. அந்த சக்தி என்னவென்றே தெரியாத ஒரு வாழ்க்கையில் நாம் இருக்கிறோம். உண்மையில் மிக ஆழமாக அதே சமயமும் தூய்மையான நம்முடைய விருப்பங்கள் இருக்கிறதே, அவைகள் கட்டாயமாக ஈடேறும். இதை மேல்நாடுகளிலே பல விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து நிரூபித்திருக்கிறார்கள், புத்தகங்களும் எழுதியிருக்கிறார்கள். நீ எதை தீவிரமாக நினைக்கிறாயோ விரும்புகிறாயோ, அப்படி நீ நினைக்க தொடங்கும் பொழுதே நீ எதை நினைக்கிறாயோ அது உன்னை நோக்கி திரும்பி விடுகிறது. மெல்ல அது உன்னை நோக்கி வரத் தொடங்குகிறது. நீ அதை அசைக்க தொடங்கிவிட்டாய். நீ அதை தீவிரமாக நினைக்க 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 அது முழுமையாக உன்னை வந்து சேர்ந்து விடும். நினைப்புக்கு அப்படி ஒரு சக்தி, எண்ணத்திற்கு அப்படி ஒரு சக்தி. எண்ணம் என்பது ஒரு மலை அளவு உயரமுள்ள காந்தத்தை விட மிக அதிக சக்தி படைத்தது, கவர்ந்து இருக்கக்கூடியது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது பலருக்கு சிரிப்பு வரும். நானும் எவ்வளவோ ஆசைப்பட்டிருக்கேன், ஒரு ஆசை கூட என் வாழ்க்கையில் ஈடேறியதில்லை, எனக்கு எதுவுமே கிடைத்ததில்லை, எனக்கு எதுவுமே நடந்ததில்லை. இதெல்லாம் வெறுமனே அலங்காரத்திற்காக சொல்லப்படுவது, மேடை பேச்சுக்கு இது நன்றாக இருக்கும். உண்மையில் அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லோரும் ஆசை மிகுந்தவர்கள் தான். ஆசை இல்லாதவர்கள் என்று ஒருவர் கூட சொல்ல முடியாது. ஆசைப்பட்டதெல்லாம் ஒருவருக்கு கிடைத்துவிடும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எல்லோரும் சந்தோஷமாகத்தான் இருப்பார்களே தவிர கஷ்டத்தோடு ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் என்று இந்த கருத்துக்கு பதில் கருத்து சொல்லுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு கோணத்தில் அவர்கள் சொல்லுவது உண்மை போல தெரியும். ஆனால் இங்கே நான் என்ன பொருளிலே சொல்லுகிறேன் என்று சொன்னால், மேலோட்டமாக ஆசைப்படுவது அல்லது அனர்த்தமாக ஆசைப்படுவது அல்லது அவநம்பிக்கையோடு ஆசைப்படுவது அல்லது எதற்காக ஆசைப்படுகிறோம் என்று தெரியாமல் ஆசைப்படுவது, இப்படித்தான் நம்முடைய ஆசைகளை பிரித்தால் இந்த ஜாதியில் இருக்கும். ஆனால் உண்மையில் நாம் உயர்ந்த நோக்கோடு, கொள்கையோடு, தீர்க்கத்தோடு, திடத்தோடு நாம் ஒன்றின் மேல் ஆசை வைத்தால், அதற்காக ஆசை வைத்தால் பற்றாது, அதற்காக முயற்சிக்கணும். ஆசை வைத்து முயற்சியும் செய்யும் பொழுது நிச்சயமாக அது வாழ்க்கையில் ஈடேறுகிறது. அதே போல தனிமையில் அமர்ந்து ஒருவர் எந்த விதமான பாரபட்சமும் இன்றி தனக்குள்ளே கேள்வி கொண்டாலே போறும், அவருடைய வாழ்க்கையில் ஈடேறி இருக்கக்கூடிய பல விருப்பங்கள் அவர் எப்பொழுதோ தீவிரமாக விரும்பி இருந்த ஒன்றாகத்தான் நிச்சயமாக இருக்கும். என்னுடைய இளம் பருவத்தில், அதாவது பள்ளி பிராயத்தில், வானத்தில் விமானம் பறக்கும் பொழுது அண்ணாந்து பார்த்து நான் ரொம்ப ஏக்கப்படுவேன்.
இந்த விமானத்திலெல்லாம் பெரும் பணக்காரர்கள்தான் பறந்து செல்ல முடியும், நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் டவுன் பஸ் தான். இந்த விமானத்தை விமான நிலையத்திற்கு சென்று பார்ப்பது கூட நம்மை பொறுத்த மட்டிலே மிகப்பெரிய அபூர்வம், அசாத்தியம். அதுக்கு இந்த ஊரில் வழி கிடையாது. ஏன்னா அப்பொழுது நான் சேலத்தில் படித்து கொண்டிருந்தேன், சேலத்தில் விமான நிலையம் அப்போ கிடையாது. அதனால் விமானத்தை பார்க்கணும்னு சொன்னால் சென்னைக்கு வர வேண்டும், பார்ப்பதற்கே சென்னைக்கு வர வேண்டும். இதெல்லாம் வாழ்க்கையில் எங்கே நடக்கப் போகிறது என்ற அறிவுக்கு தெரிந்திருந்தாலும் கூட அந்த ஆசை அப்படியே ஆழ் மனதில் தங்கி விட்டது, ஒரு ஏக்கம். இன்றைக்கு மாதத்திற்கு 10 முறை விமானத்தில் சென்று வரக்கூடிய ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை விமானத்துக்குள்ளிருந்து நினைக்கும் பொழுது நான் எண்ணி பார்க்கிறேன், இன்றைக்கோ நான் மிகுந்த விருப்பத்தோடு ஆசைப்பட்டது இன்றைக்கு எனக்கு சர்வசாதாரணமாக ஈடேறி கொண்டிருக்கிறது. இதை நான் ஒரு உதாரணத்திற்கு சொன்னேன். இப்படி நாம் வைக்கின்ற விருப்பங்கள் தீவிரமாக இல்லை என்று சொன்னாலும் ஒரு நாள் பலித்து விடுகிறது, தீவிரமாக இருந்தால் அதை நாம் நிச்சயமாக அடைந்து விடுவோம் என்றால் மனம் என்பது அத்தனை பெரிய மகாசக்தி படைத்த ஒன்று. இந்த மகாசக்தி படைத்த மனது இருக்கிறதே, இந்த மனதை ஒரு கண்ணாடி என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நாம் சொல்லுகின்ற மந்திரங்கள் இந்த கண்ணாடியை கழுவி இந்த கண்ணாடியை சுத்தம் செய்து பளபளவென்று ஆக்கிவிடுகிறது. அதற்கு தான் இதெல்லாம். அடுத்தது மனோசக்தி, பலவிதமான எண்ணங்களிலே நாம் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறோம், நம்மை ஒரு புள்ளியில் குவியச் செய்கிறது. அதுதான் மந்திரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தி. அந்த வகையில்தான் பல பெரியவர்கள் மந்திரோபதேசம் என்று சொல்லப்போனால் நம்முடைய மதத்தில் மந்திரோபதேசம் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த மந்திரோபதேசம் பெறுவதற்காக ராமானுஜர் திருவரங்கத்திலிருந்தும் காஞ்சிபுரத்திலிருந்தும் திருக்கோஷ்டியருக்கு 18 முறை நடந்திருக்கிறார். இந்த மந்திரோபதேசம் தனக்கு கிடைக்கவில்லை என்றுதான் திருமங்கை ஆழ்வார் தவியாய் தவித்திருக்கிறார். மந்திரோபதேசம் என்பது மிகப்பெரியது. அருணகிரிநாதருடைய வாழ்க்கையிலே முருகனே அவருக்கு வந்து உபதேசம் செய்த காரணத்தினால்தான் அவரால் முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கரை தத்திச் சரவணம் முத்துக்குரு வித்துக்குருபர என ஓதும் என்று பந்து விழுந்து தெரிப்பது போன்ற சொற்களாலே, தமிழ் சொற்களாலே அவராலே பாட முடிந்தது. நிறைய இது போல சொல்லிக்கொண்டே போகலாம். மந்திரத்திற்கு அப்படி ஒரு சக்தி. இதனால் மந்திரத்தை முதலில் மாயம் என்று கருதுவதை விட்டுவிட்டு மனோசக்தியை தூண்டுகின்ற ஒரு தூண்டியது என்கின்ற ஒரு புரிதலுக்கு வந்து அதற்கு பிறகு நாம் சொல்ல நினைக்கின்ற மந்திரத்தை உறுதியோடும் செறிவோடும் ஈடுபாட்டோடும் நம்பிக்கையோடும் நாம் சொல்ல 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 நமக்கு அது மிகப்பெரிய பயனை தருகிறது. அப்படி ஒரு மந்திரத்தை தான் ஒருவர் பெரியவரிடம் எதிர்பார்த்து வந்தார். இவர் நன்கு படித்தவர், வேதங்களையெல்லாம் கற்றவர். இவருக்கு நிறைய புராணத்தில் இருக்கக்கூடிய இதிகாசத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியும், நுட்பங்களும் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் ஓம் என்கின்ற பிரணவத்திலே இருந்துதான் எல்லா மொழிகளும் உருவாகி இன்றைக்கு 5800க்கும் மேல் பாஷை இருக்கிறது இந்த உலகத்தில். அத்தனை பாஷைக்கு மூலம் எதுன்னு சொன்னால் ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவம் தான். இப்படி எல்லாம் தெரியும். அதே போல் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் பீஜாட்சரம் என்று சொல்லி பீஜாட்சர மந்திரங்கள் இருக்கிறது. ஆனால் கடவுள் ஒருவர், அந்த ஒன்றாகிய இறைவனுக்கு இத்தனை வடிவங்கள், நம்முடைய மதத்தில் இத்தனை வடிவங்கள், அந்த வடிவங்களுக்கு ஏற்ப இத்தனை பீஜாட்சரங்கள். எப்படி உலகத்தில் பெய்கின்ற மழை நீர் எங்கெல்லாம் இருந்தாலும் ஆவியாகி ஆற்றிலே விழுந்து திரும்ப கடலை சென்று சேருகிறது, அதுபோல நாம் பலவாக இருந்தாலும் இறுதியிலே நாம் எல்லோருமே ஓரிடத்திலே தான் போய் சேருகிறோம், ஒரு இறைவனிடம் தான் போய் சேருகிறோம். பல வழிபாதை, பல மதங்கள் என்பது பல வழிபாதை. ஆகையினால அவருக்கு என்ன சந்தேகம்னு சொன்னால், ஒன்றாகிய இறைக்கு என்று ஒரே ஒரு பீஜாட்சர மந்திரம், இது ஒன்றை சொன்னால் போதும் எல்லா இறைவனையும் சொன்ன ஒரு பயன் கொண்ட ஒரு பீஜாட்சரம் ஏன் இல்லை, அப்படி ஒன்று இருக்கிறதா இல்லையா, தனக்கு தெரியவில்லை, இதை பெரியவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வருகிறார், கேட்கிறார். பெரியவரும் சொல்லுகிறார், பெரிய விளக்கத்தை சொல்லாமல் சொல்லுகிறார், நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தையை நன்றாக புரிந்து கொண்டு திரும்ப திரும்ப சொல்லுங்கள், இது நீங்கள் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் பதிலாகி விடுகிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அம் பகவக, அம் பகவக, அம் என்பது அம்பர்லா என்று சொல்லுகிறோமே, அந்த அம்பர்லாவிலே வருகிற அம் பகவஹ
அம் பகவக. இதை கண்களை மூடி அமர்ந்து கொண்டு அம் பகவக, அம் பகவக என்று நாம் தியானிக்க தியானிக்க தியானிக்க, இது ஒட்டுமொத்த மந்திர பீஜாட்சரங்கள் இருக்கிறது, அவைகளை சொன்ன ஒரு பையனை தரத்தக்கது என்று அவர் உபதேசம் செய்திருக்கிறார். ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இல்லையா? இதையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பெரியவர் சொன்ன நமக்கு வழிகாட்டிய நம் மனத்தை மேன்மைப்படுத்துவதற்கும் நம் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காகவும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம், இதையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.